திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பிரமுகர் கள்ளக்காதல் விவகாரத்தில் ஒரு பெண்ணை கத்தியால் வெட்டிய சம்பவத்தில் தலைமறைவாக இருந்து வருகிறார். இந்த வழக்கை போலீசார் அணுகிய விதமும் தேஸ்கோவின் பின்னணியும் உள்ளூர் பத்திரிகையாளர்களே மிளரும்படியாக உள்ளது. அந்த விசிக பிரமுகர் யார், அவரது பின்னணி என்ன என விசாரித்தால் பலரையும் திடுக்கிட வைக்கிறது. இதை பற்றி தான் நாம இந்த வீடியோல விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு மாதிரி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், நீங்க போன்ல பாக்குற மாதிரி உங்களுடைய மொபைல் போனுக்கு நான் என்னோட சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ணனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பாத்துட்டு இருக்க வீடியோக்கிலேயே அதோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன். சோ அந்த லிங்க் நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி போன்ல வந்து மெசேஜ் நான் அனுப்பேன். உங்க விருப்பம் இருந்தா இந்த குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணுங்க. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாற்றில் உள்ள கன்னியமனவரை சேர்ந்தவர் தெய்வசிகாமணி என்கிற தேஸ்கோ. பள்ளி படிப்பு மட்டுமே படித்த இவர் 15 ஆண்டுகளுக்கு முன்பு சிவில் சப்ளை லாரிகளில் தினக்கூலியாக மூட்டை தூக்கி கொண்டிருந்தார். திடீரென சாராயண வியாபாரத்தில் இறங்கிய தேஸ்கோ குறுகிய காலத்திலேயே செய்யாறு சுட்டு வட்டார பகுதிகளில் உள்ள கள்ளச்சாராயர் வியாபாரிகளுக்கு மொத்த விநியோகஸ்தராக மாறினார். தேஸ்கோ அவருடைய தம்பி பாலாஜியும் அவருடைய துணையுடன் சேர்ந்து சாராய வியாபாரத்தை பெரிய அளவில் விரிவுபடுத்தினார். கண்ணியம் நகரில் வேலையில்லாமல் இருந்த இளைஞர்களை பயன்படுத்தி கொண்டு ஆட்களையும் சேர்த்து கொண்டார். விரைவிலேயே தேஸ்கோ சாராய வியாபாரத்தின் மூலம் பல கோடிகளை சம்பாதித்தார். போலீஸ்காரரிடம் தாராளமாக இருந்தும் நெருக்கமாகி கொண்டார். அவ்வப்போது காவல்துறை அவர் மீது போட்ட வழக்குகளிலிருந்து தனது பணபலத்தால் விடுவி பெற்றார். சில நேரங்களில் போலீசாரிடமிருந்து நெருக்கடிகள் வந்தபோது சாராய வியாபாரிகள் தேஸ்கோவுக்கு ஒரு அரசியல் பாதுகாப்பு தேவைப்பட்டது. இந்த நிலையில்தான் தேஸ்கோ தனது பாதுகாப்புக்காக சில ஆண்டுகளுக்கு முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சேர்ந்தார். தேஸ்கோவுக்கு அரசியல்வாதி என்ற புதிய அடையாளம் மேலும் பலத்தை கொடுத்தது. கட்சியில் சேர்ந்த சில நாட்களிலேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யாறு நகர செயலாளராக பொறுப்பளிக்கப்பட்டது. கட்சி நிகழ்ச்சிகளுக்கு தாராளமாக செலவு செய்து வந்த மேலும் கூட்டத்தையும் கூட்டுவார். அதே நேரத்தில் தேஸ்கோவின் அராஜகங்களும் அதிகரித்தன. தேஸ்கோ மீது சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு போலீஸ் எஸ்ஐயை தாக்கியதற்கான வழக்கு பதிவும் செய்யப்பட்டது. சாராய வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டன. செய்யாறு கண்ணியம் நகரில் சாராய பதுகள் போலீஸுக்கு காட்டி கொடுத்த ஒருவரை கொலை செய்ததிலும் இவர் மீது வழக்குகள் செய்யப்பட்டிருந்தது. இதுவரை தேஸ்கோ 2 முறை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைத்தாலும் தனது பணபலத்தாலும் அரசியல் செல்வாக்காலும் விரைவிலேயே வெளியே வந்து விடுவார். டாஸ்மாக் மதுபான கடைகள் அதிகமானதால் தேஸ்கோவின் அரசியல் பிரசாரத்தாலும் சாராய வியாபாரத்தை விட்டுவிட்டு 8 லாரிகளை வாங்கி லாரி தொழிலில் ஈடுபட்டார். தேஸ்கோ தன்னை சாராய வியாபாரி தொழிலிலிருந்து மணல் கொள்ளை தொழிலுக்கு மாற்றிக்கொண்டார். செய்யாற்றில் இந்த கட்சி பிரமுகர்கள் ஒன்றுபட்டுதான் செயல்பட்டார்களாம். இப்படியான பின்னணியில் கொண்ட தேஸ்கோவுக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளனர். ஆனாலும் அவருக்கு அதே செய்யாரை சேர்ந்த சுந்தரி என்ற பெண்ணுடன் கள்ளக்காதலும் இருந்து வந்துள்ளது. சுந்தரியின் அத்தியாவசிய செலவுகள் முதல் ஆடம்பர செலவுகள் வரை எல்லாவற்றையும் தேஸ்கோவை கவனித்து வந்துள்ளார். இப்படி இருவருக்கும் இடையே பல ஆண்டுகளாக இருந்த தொடர்பு இருந்து வந்த நிலையில் சமீபத்தில் தேஸ்கோவின் நடவடிக்கை மீது அதிருப்தி கொண்ட சுந்தரி தேஸ்கோவை தவிர்த்துவிட்டு வேறொருடன் உறவில் இருந்துள்ளாராம். அதை அறிந்த தேஸ்கோ சுந்தரியை கண்டித்துள்ளார். அதன் பிறகும் சுந்தரி அந்த உறவை தொடர்ந்ததால் ஆத்திரமடைந்த தேஸ்கோ 2 வாரங்களுக்கு முன்பு சுந்தரி காரில் ஆற்காடு சென்று கொண்டிருந்த போது அடியாளுக்குடன் சென்று தேஸ்கோ செய்யாறு அருகே பாப்பந்தல் என்ற நடகில் இடத்தில் காரை வழிமறுத்து சுந்தரியை கத்தியால் வெட்டியுள்ளார். அதில் படுகாயமடைந்த சுந்தரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு உயிர் பிழைத்து விட்டார். பட்டப்பகலில் நடுரோட்டில் நடந்த இந்த சம்பவம் பலரையும் அதிர்ச்சி அடைய வைத்தது. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த போலீசார் தேஸ்கோ மீது கொலை முயற்சி வழக்கு போடுவதற்கு பதிலாக வழிப்பறி தாக்குதல் என்று வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இது போல கிரைம் சம்பந்தமான விஷயத்தில் நீங்கள் அப்டேட்டாக உடனே கூட தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.